الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. காலையில இருந்து நடந்த விவாதத்துல இரு தரப்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் பண்ணிட்டு வரதை நீங்க கேட்டிருக்கிறீங்க. இதுல நாங்க பல கேள்விகளை கேட்டோம், தலைப்புக்கு உட்பட்டே தான் கேட்டோம். அவங்களுடைய முதல் தலைப்புல அவங்களுடைய நிலை என்னவா இருக்குன்னா, கொள்கை, வழிபாடுகள், வணக்க வழிபாடுகள், வாழ்வியல் ஆகியவற்றுக்கு குரான் போதாது அப்படிங்கிற விஷயத்துல அவங்க நிலையா எடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம கேட்டோம், உங்களுடைய கொள்கை என்ன, அதற்கு எப்படி குரான் போதாதுங்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை ஏதோ அவங்க தலைவர் யாரு விவாத அந்த மாதிரி மேட்டர்லாம் நம்ம கேட்கல. கொள்கை, கொள்கைக்கு குரான் போதாது என்று கூறுகிறீர்கள், உங்கள் கொள்கை என்ன, அதற்கு எப்படி குரான் போதாம போச்சு, இதை கேள்வி கேட்ட உடனே தலைவர் யாரு செயலாளர் யாருன்னா நம்ம கேட்ட மாதிரி ரொம்ப நேரம் பேசினாங்க. நம்ம அதெல்லாம் பேசல. நம்ம பொறுத்த வரைக்கும் மீண்டும் நாங்கள் கேள்விகள் கேட்டிருக்கிறோம். விவாதம் என்றால் இருதரப்பும் அவங்கவுங்க கேள்வி, ஒரு தரப்பின் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இங்க வந்து குரான் மட்டும் மார்க்கமா அல்லது குரான் மட்டும் மார்க்கம் என்பதுதான் நம்மளுடைய நிலை. அதனை தவிர வேறு எதுவும் மார்க்க ஆதாரம் இல்லைங்கிறதே நாங்கள் நிரூபிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லாம பதில் சொல்லிட்டோம்டோ இல்ல சொல்ல மாட்டோம்டோ தலைப்பு கட்டாயப்பட்டு போகணும்போது யார்கிட்ட பதில் இல்லைங்கிறத நீங்க நல்லா உணர்ந்து கொள்ளணும். கடைசி அவர் பேசும்போது சகோதரர் என்ன சொன்னாருன்னா, நாங்க புனித மாதங்கள் நான்கு எதுன்னு கேட்டோம், அவர் ஹஜ் மாதத்தை பத்தி பேசிட்டு எங்கேயாச்சும் புனித மாதங்கள் எடுத்து ஹஜ்ஜுங்களை குறிப்பிடுவதுதான் கேட்டார். ஒன்பதாவது சூராவில் மூன்று வசனங்கள் இருக்குது. முதல் வசனத்தை படிக்கிறேன். பராத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி இலல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிகீன். இணைவேப்பாளர்களுடன் எவர்களுடன் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டீர்களோ அவர்களிடமிருந்து அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் விலகி கொண்டனர். இது முதல் வசனம். பசீஹூ ஃபில்லர்லி அர்பாத்தா ஷூரின், நீங்கள் நான்கு மாதங்கள் இந்த பூமியில் சுற்றித் திரியுங்கள். நிச்சயமாக நீங்கள் அல்லாவை தோற்கடிக்க முடியாதவர்கள் என்பதையும், நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையற்றவர்களை இழிவுபடுத்துவார் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். இங்க முதல் வசனத்தில் அல்லாஹ் உடன்படிக்கையிலிருந்து விலகி கொண்டதை சொல்றாரு. ரெண்டாவது வசனத்தில் நான்கு மாதங்கள்ங்கிற வார்த்தை சொல்றாரு. நான்கு மாதங்கள் இன்றிலிருந்து சுற்றித் திரியுங்கள்னா அது கண்டினியூஸா நான்கு மாதங்கள் சுற்றித் திரிய சொல்றாரு. தொடர்ந்து சொல்றாரு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் முஷ்ரிக்குகளுடன் செய்திருந்த உடன்படிக்கையை விட்டும் நிச்சயமாக விலகிக் கொண்டார்கள் என்பதை ஹஜ்ஜுல் அக்பர் நாளில் மனிதர்களுக்கு அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் வெளிப்படையாக அறிவிக்கின்றனர். இங்கு ஹஜ்ஜுல் அக்பர் நாளில் தான் இந்த உடன்படிக்கை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் அறிவிக்கிறாங்க. ஹஜ்ஜுல் அக்பர் நாள்ங்கிறது துல்ஹஜ்ஜினுடைய முதல் நாள். அதுல இருந்து தொடர்ந்து நான்கு மாதங்கள் புனித மாதங்கள், ஹஜ் மாதங்கள் எல்லாம் ஒன்றுதான். ஹஜ் ஏன் புனித மாதங்கள், ஏன் போர் தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஹஜ்ஜின் ஹஜ் பயணத்துக்காக உலகம் முழுவதும் இருந்தும் பல பயணிகள் வருவாங்க. அந்த நேரத்தில் போர் நடந்து கொண்டு இருந்தா, போர் சண்டை நடந்து கொண்டு இருந்தா அது பிரச்சனையை உண்டாக்குங்கிறதுனால தான் அல்லாஹ் வந்து ஆதி காலத்திலேயே வானங்கள் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்தே மாதங்கள் 12 அவற்றை நான்கு புனிதமானவை நல்லா சொல்றாரு. எனவே ஹஜ்ஜுல் அக்பர் நாளை தொடர்ந்த துல்ஹஜ்ஜை தொடர்ந்த நான்கு மாதங்கள் புனித மாதங்கள்ங்கிறத இந்த வசனத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து ஐந்தாவது மாதத்தில் சொல்றாரு அல்லாஹ், புனித மாதங்கள் கழிந்து விட்டால் முஷ்ரிக்குகளை கண்ட இடங்களில் போரின் போது சண்டை, முஷ்ரிக்குகளை போரின் போது சண்டையிடுங்கள், அவர்களை முற்றுகையிடுங்கள், ஒவ்வொரு பதுங்குமிடத்திலும் அவர்களை குறிவைத்து உட்கார்ந்திருங்கள். ஆனால் அவர்கள் தௌபா செய்து மீண்டு தொழுகையையும் கடைபிடித்து ஜக்காத்தையும் கொடுத்து வருவார்களானால் அவர்களை அவர்களுடைய வழியில் விட்டுவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் கிருபையுடனாகவும் இருக்கின்றான்.
அப்படின்னு இந்த வசனம் முடியுது. இந்த அடிப்படையில ஹஜ்ஜுல் அக்பர் நாளை தொடர்ந்த நான்கு மாதங்கள் புனித மாதங்கள்ங்கிறத நம்ம தெளிவா குர்ஆன்ல இருந்து விளங்கிக் கொள்ள முடியுது. இது நம்மளுடைய தெளிவான நிலை. இதை நம்ம பதில் சொல்லிட்டோம். இந்த பதிலுக்கு தொடர்ந்து அவங்க நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். கொள்கைக்கு எப்படி குர்ஆன் போதலைங்கிறதுக்கு பதில் சொல்லணும். இன்றைக்கு இது குர்ஆனை தவிர மற்றொன்றை பின்பற்றுவதற்கு எடுத்துக்கொண்டதனால் இணை வைப்பு அளவுக்கு சென்று விட்டா அந்த ஒரு கேள்வியை கேட்டாரா? அத்தகைய தொழுகையின் என்பது சலாத்துனா தொடர்பு தொழுகை, இறைவனுடன் தொடர்பு கொள்ளும் ஒரு முறை. அல்லா சொல்றாரு, அண்ணல் மசாஜிதல் இல்லா பலா சதுவுமா அல்லாஹி அகதா. அது நிச்சயமாக பள்ளிகள் அல்லாவுக்குரியவை, அங்கே அவருடன் வேறு எவரையும் அழைக்க வேண்டாம் அல்லாஹ் சொல்றாரு. இந்த நிலையில நீங்க அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியுன்னு முன்னிலை சொல்ல ஓதுறீங்களே, இது இணை வைப்பு இல்லையா? யான் நபி சலாம் அலைக்கும் மௌலூது ஓதுறது தப்புன்னு சொல்ற நீங்க, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்றன்றான முகமது நபியை முன்னிலை சொல்ல அழைக்கிறது. முன்னிலை சொல்லில் என்ன அழைக்கக்கூடிய ஒரே ஒருவர் அல்லா தான். என்ன முன்னிலை சொல்லில் அவரையும் அழைக்கிறோம்னா அவரை அல்லாவுடன் நாம் இணை வைத்து விட்டோம் என்பதுதான் பொருள். இந்த அடிப்படையில் பல கேள்விகளை நம்ம கேட்கிறோம். அந்த கேள்விகள் எதற்குமே கண்டுகொள்ளாம பதில் சொல்லாம அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். தலைப்புக்கு அப்பாற்பட்டதுலேயே 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கிறதுல விவாதம் வந்து இருதரப்பும் சிறந்த மனத்தோட சத்தியத்தை தேடினா தான் சத்தியத்தை நம்ம அடைய முடியும். தொடர்ந்து நம்மளுடைய விவாதத்தை நம்ம தொடர்ந்து கொண்டு போவோம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அதாவது மார்க்கத்துக்கு குர்ஆன் பத்தல அப்படின்னு சொல்லி குர்ஆன் மட்டும் போதாதுன்றது அவங்களோட நிலையா இருக்கு. அப்போ அதில் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, புனித மாதங்களை பற்றி, நாலு புனித மாதங்கள், போர் தடுக்கப்பட்ட மாதங்கள், அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்க. அது மார்க்கத்தில் உள்ள கேள்வியாக அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் ஒரு கேள்வி கேட்டோம். முதல்ல ஆரம்பத்தில் நான் கேட்ட ஒரு கேள்வி, அதாவது என்னென்னா 3:18 அல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க லாயிலாக இல்லல்லாதான் அவங்களுடைய சாட்சி. இதுவும் மார்க்கத்தில் உள்ளது தான், லாயிலாக இல்லல்லாதான் அல்லாஹ் சொல்கிற சாட்சியாக இருக்குது, வழக்குகள் சொல்ற சாட்சியா இருக்கு, மேலும் அறிவுடையவர்களும் சொல்ற சாட்சியா இருக்கு. இதே சாட்சி தான் முகமது நபி சொன்னாங்கன்னு சொல்லி 47:19 சொன்னோம். ஏன்னா ஆனா இன்னைக்கு மாற்றமா இந்த சமுதாயம் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லி முகமது நபி சொல்லாத சாட்சிய இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. இது ஒரு கேள்வியா வச்சேன், எப்படி இந்த சாட்சிய எப்படி நீங்க புனித மாதம் 4 போர் தடுக்கப்பட்ட மாதம் 4ன்றத மார்க்க கேள்வியா வைக்கிறீங்களோ அதே கேள்விதான். இது மார்க்கத்தின் அடிப்படை இன்னும் கேட்டாங்க. இந்த மார்க்கத்தினோட அடிப்படையா இருக்கு சாட்சி சொல்றதுன்றது. அன்றாடம் 5 வேளை தொழுவையில நம்ம சகாதா சொல்றோம். இந்த சகாதாவை அல்லா சொல்ற சகாதா வேற மாதிரி இருக்கு. இதுக்கு மாற்றமா நீங்க ஒரு சகாதா சொல்லிட்டு இருக்கீங்க, அது முகமது நபி சொன்னதா சொல்லிட்டு இருக்கீங்க. முகமது நபி எப்படி சொல்லியிருப்பாங்க? அல்லா சொல்றாரு அறிவுடையவரும் அல்லாவும் மலக்குகளும் சொல்றாங்கன்னு சொல்லி முகமது நபி தான் சொல்றாங்க. குர்ஆன் குர்ஆன் யார் நமக்கு கொடுத்தா? முகமது நபி மூலமா தான் அல்லா கொடுத்தாங்க. அதுக்கு மாற்றமா முகமது நபியே சாட்சி சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்த சமுதாயத்தை இணைவைப்புக்கு கொண்டு போயிருச்சு. அதுக்கு காரணம் முகமது நபி கிடையாது. ஏன்னா அதுக்கு காரணம் முகமது நபிக்கு பின்னால் வந்தவங்க கட்டி முகமது நபி பேரில் கட்டி வச்ச செய்திங்க தான். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லணும். இது முதல்ல நாங்கள் வச்ச கேள்வி ஆரம்பத்திலே வச்சுட்டோம். என்னன்னு லாயிலாகலாம் சகாதா அல்லாஹ் சொல்கிறாங்க குர்ஆனில், அதுக்கு மாற்றமாக இன்றைக்கி நீங்கள் சகாதா சொல்கிறீங்களே, அது எப்படி எந்த அடிப்படையில் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம். ரெண்டாவது அந்த சகோதரர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க, குர்ஆனே சொல்லுது குர்ஆன் மட்டும் போதாதுங்கிறத அப்படின்னு சொன்னாங்க. அது இந்த குர்ஆனில் எந்த வசனத்தில் இருக்குன்னு கொஞ்சம் காட்டணும். குர்ஆன் மட்டும் போதாதுன்னு குர்ஆனே சொல்லுது அப்படின்னு நான் சும்மா வாயில் என்ன வேணா சொல்லிடலாம், நீங்க காட்டுங்க. குர்ஆன் மட்டும் இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய கொண்டு. நான் 17:46 குர்ஆன் மட்டும்ன்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றாரு, அது அரபியில நீங்க பாருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். குர்ஆன் மட்டும் என்று குர்ஆன்ல இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனா அல்லாஹ் அந்த மாதிரிலாம் நம்பிக்கையாளர்களை எது நேர் வழி என்பதை காட்டாமல் தெளிவாக காட்டாமல் இல்லை, எல்லாத்தையும் தெளிவா சொல்லியிருக்காரு. நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டால் உங்களுக்கும் குர்ஆனை ஓதும் பொழுது உங்களுக்கும் மறுமையை நம்பாதவர்களுக்கும் இடையில் மறைக்கப்பட்ட ஓர் திரையை அமைத்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு. அவர்களுடைய இதயங்களில் அல்லாஹ் மூடியை போட்டு விட்டார், அதனை புரிந்து கொள்வதை விட்டும் அவர்களுடைய காதுகளில் செவிட்டுத்தனம் இருக்கிறது. குர்ஆனி வஹ்தஹு வல்லவு அலா அதுபாரிஹிம் நுஃபூரா.
நீங்க அல்லாஹ் என்ன சொன்னா வைதா தக்கர்த ரப்புக ஃபில் குர்ஆனி வஹதஹு வல்லவ் அலா அதுபாரிஹிம் நுஃபூரா அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த குர்ஆனில் உள்ளபடி மட்டும் உமது ரட்சகரை நீர் நினைவு கூர்ந்தால் அவர்கள் புறங்காட்சி திரும்பி ஓடி விடுகிறார்கள். இந்த வசனம் தெளிவா சொல்லுது. அல்லாஹு அஹதஹுன்னு குர்ஆன்ல பல இடங்கள்ல வருது. அங்க அல்லாஹ் தனித்தவராக அல்லாஹ் மட்டும் என்று நம்ம விளங்கிக் கொள்றோம். இந்த இடத்துல தெளிவான முறையில வைதா தக்கர்த ரப்புக ஃபில் குர்ஆனி வஹதஹு வல்லவ் அலா அதுபாரிஹிம் நுஃபூரா அப்படிங்கிறத குர்ஆன் மட்டும் என்று சொல்லும் பொழுது, அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு குர்ஆனில் உமது ரட்சகர் ஒருவர் தான் என்று நீர் குறிப்பிட்டால் அவர்கள் புறங்காட்டி ஓடி விடுகிறார்கள் சொல்றாங்க. ஒன்றே கடவுள் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறது எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை. ஒரே கடவுள்ங்கிறத யாரும் மறுக்கவே முடியாது. ஆனா அவருக்கு மட்டும்தான் சக்தி இருக்கிறது, அவரை தவிர வேறு எவருக்கும் சக்தி இல்லைங்கிறதான் மனிதன் மறுக்கிறான். குர்ஆன்லயே அதான் சொல்லுது, கடவுளை தவிர வேறு எவருக்கும் எந்த விதமான சுயமான சக்தியும் கிடையாது, யார் நாடினும் நடக்காது, அனைத்தும் அவர் நாட்டப்படிதான் நடக்கும் அப்படிங்கறது குர்ஆனுடைய தெளிவான இது. இந்த நிலையில வைதா தக்கர்த்த ரப்புக ஃபில் குர்ஆனி வஹதஹு வல்லவ் அலா அதுபாரிஹிம்னு கூறா. குர்ஆனில் உள்ளபடி மட்டும் நம்ம சொன்னா விரண்டு ஓடுறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். உண்மையிலே இவங்களுக்கு புரியலையா அல்லது புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது சின்ன டிஃபரன்ஸ் பாருங்க. அவங்க சொன்னாங்க, அதாவது சில கேள்விகள்லாம் கேட்டாங்க, ஏன் பாங்க சொல்றீங்க நீங்க, அத்தையாத்தையும் ஓடுறீங்க, தொழுகையிலையும் சத்தமாக ஓடுறது சொல்லி மெதுவாக வச்சுருவாங்க, அதெல்லாம் சொன்னாங்களா இல்லையா, இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இதை நீங்கள் முதல்ல விளங்கிடுங்க. என்னன்னு சொன்னால் குர்ஆன் மட்டும் போதும்னு ஒரு ஆள் சொல்கிறான், அதில் கவனிச்சிக்கணும். நீங்கள் குர்ஆன் மட்டுமே போதும் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறான். இன்னொரு தான் குர்ஆன் மட்டும் போத, குர்ஆனும் வேணும், குர்ஆன் மட்டும் பத்தாது இப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான், அதில் கவனிச்சிக்கணும். ஒரு ஆள் சொல்கிறான் குர்ஆன் மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னா. இன்னொரு குர்ஆனும் வேண்டும், குர்ஆன் மட்டும் போதாது அப்படின்னு சொல்றான். இந்த குர்ஆன் வேண்டும் குர்ஆன் மட்டும் போதாதுன்னு சொல்றானே, அவன் குர்ஆன் உள்ளதுலையும் எடுத்துக்கிட்டு வெளியையும் சில விஷயம் மார்க்க இருக்குன்னு எடுத்துக்கிறான். குர்ஆனுக்கு நான் விஷயத்தை சொல்ல ஆரம்பிப்பேன், பாயிண்ட் தான் சொல்றேன். குர்ஆனும் வேண்டும் குர்ஆன் மட்டும் போதாது, குர்ஆனையும் எடுப்போம், குர்ஆனுக்கு வெளியிலையும் மார்க்க இருக்கு அதையும் எடுப்போன்ட்டு ஒருவன் செஞ்சான்னு வைங்க, அவன்கிட்ட போய் ஏன் செஞ்சான்னு கேட்கக்கூடாது. அவன் தான் சொல்றானே, இப்ப நான் இருக்கேன் வச்சுக்கங்க, குர்ஆன் மட்டும் போதாது, குர்ஆனுக்கு வெளியிலும் மார்க்கம் இருக்குன்னு சொல்லி சில செயலை செய்யறேன். ஏன் கவனம் நீ ஏன் செஞ்ச, நான் தான் குர்ஆன் போதாது, குர்ஆன் உள்ளது மார்க்கம் தான், குர்ஆனுக்கு வெளியே உள்ளது மார்க்கம் தான் நான் சொல்லிட்டேன், ஏன் போய் ஏன் செஞ்சு கூடாது. நான் கரெக்டாக இருக்கேன், எந்த கொள்கையை நான் சொல்கிறேனோ அந்த கொள்கையை நான் கரெக்டாக இருக்கிறேன். நான் என்ன கொள்கை சொல்றேன், குர்ஆன் குர்ஆனும் வேண்டும், குர்ஆன் மட்டும் போதாது, வெளியே உள்ளதும் வேண்டும் நான் சொல்லிக்கிட்டு அதன் போய் நான் நடக்கிறேன். குர்ஆன்ல உள்ளதையும் செய்யறேன், குர்ஆன்ல வெளியே உள்ளதையும் செய்யறேன். இது ஏன் செய்யணும் கேட்கக்கூடாது, நானும் சொன்னபடி கொள்ளப்பட்டு தான் இருக்கேன். இப்ப கேள்வி என்னன்னா, குர்ஆன் மட்டும் போதும்னு நீ சொல்ற பொருளெல்லாம், குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்லக்கூடியவன் வெளியே உள்ள விஷயங்கள் நீ சொல்லிட்டு இருக்க, குர்ஆன்ல இல்லாத குர்ஆன் மட்டும் நான் அப்படி சொல்ல வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், நீ ஏன் டேன்னு கேட்கக்கூடாது. நான் தான் கரெக்டா தானே இருக்கேன், பாராட்டணும், கரெக்டாக என்ன சொல்றானோ அதுபடி கரெக்டா இருக்காங்க அப்படி பாராட்டணும். குறையா சொல்லிட்டு இருக்க, ஆச்சரியமா இருக்கு. எந்த கொள்கையை எந்த தலைப்பை நாங்கள் சொல்கிறோமோ, எந்த நிலைப்பாடை நாங்கள் எடுத்திருக்கோம் அதில் கரெக்டா இருக்கும். நீங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கீங்கன்னு சொன்னா, குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது வெளியே ஒரு நாலு மாசம் என்னமோ சொல்லிடுறேன், முஹர்ரம் சஃபர் வெளியே உள்ளதான், இது குர்ஆன்ல இங்க இருக்கு. ஏன்னு கேட்கக்கூடாது, நாலு வெளியே இருக்குங்கிறனே, நாங்க சொன்னா நீங்க சொல்லக்கூடாதுங்கிறோம், நாங்க அந்த கொள்கையில தான் இருக்கோம்.
இது அடை இருக்கு சில விஷயங்கள் ஒரு சில வசனங்கள் தான் சொன்னாங்க. அதுல அப்புறம் ஒவ்வொரு வசனமா ஸ்டெப்பை ஸ்டெப்பா சொல்லுவோம். அதை வரிசை கிரமப்படுத்தி வச்சிருக்கோம். ஏழு முக்க மக்கள் மிக முக்கியமான விஷயங்கள் அடுத்தது விடமாட்டோம். எந்த கேள்வியும் பதில் சொல்ல மாட்டோம். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவோம். எங்களுடைய முதல் கேள்வி இருக்குல்ல அதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னு வைங்க அத்தனை கேள்வி நாங்க பதில் சொல்லிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் நீங்க சொல்லலன்னு வைங்க நாங்க சொல்லிட்டு தான் போவோம். என் வெயிட்டான கேள்விக்கு அதுக்கு பதிலே சொல்ல காணும். அதுல ஒண்ணு சொன்னாங்க ஒய்தா ரக்கர்த்த ரப்பக்க அப்படின்னு ஒய்தா ரக்கர்த்த ரப்பக்க பில் குர்ஆனி வஹதஹு. நல்லா கவனிச்சுக்கோங்க என்ன அர்த்தம் தெரியுமா. அவங்க சொன்ன அர்த்தத்தை நான் மொழிபெயர்க்கிறேன். அந்த அதனுடைய ஒரிஜினல் அர்த்தத்தை நான் சொல்றேன். என்ன உன்னுடைய இறைவனை குர்ஆனில் குர்ஆனில் உன்னுடைய இறைவனை மட்டும் அழைக்கப்பட்டால் நினைவு கூறப்பட்டால் அவங்க ஓடுறாங்க. குர்ஆனில் குர்ஆனில் உன்னுடைய இறைவனை மட்டும் நினைவு கூறப்பட்டால் நீ நினைவு கூர்ந்தால் குர்ஆனில் உன்னுடைய இறைவனை மட்டும் நீ நினைவு கூர்ந்தா அவங்க ஓடி போயிடுறான். இதுதான் என்னுடைய அர்த்தம். அவங்க என்ன அர்த்தம் சொன்னாங்க பாருங்க. வசனம் என்ன சொல்றதுன்னா அல்லாஹ் மட்டும் சொல்றீங்க அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும் வேற எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னா சரியில்ல ஓடி போயிடுறான். இதுதான் என்னுடைய அர்த்தம். அவங்க சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா அதை நீ கவனிக்கணும். அதாவது அல்லாஹை குர்ஆனில் மட்டும் சொன்னால் அதை குர்ஆனை மட்டும் நம்ம என்ன சொல்றோம்னா அல்லாஹை மட்டும் வியாக்கியானமோ என்ன தெரியும் இந்த வார்த்தையை நீங்க எழுதுங்க. அதுல தெரியும் குர்ஆனில் அல்லாஹ்வை மட்டும் கூறப்பட்டாலா அல்லது அல்லாஹ்வை குர்ஆனில் மட்டும் கூறப்பட்டாலா ரெண்டு விளங்கணும். அல்லாஹ்வை மட்டும் கூறிட்டா இவன் என்ன செய்ய மாட்டான் ஒத்துக்க மாட்டாங்க அல்லாஹோட சேர்க்கணும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அப்படி சேர்த்து சேர்த்து வைங்கிறான். இவங்க என்ன சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்ல குர்ஆனில் என்ன செய்யக்கூடாது குர்ஆனுக்கு வெளியே அல்லாஹ் செய்ய குர்ஆனை மட்டும் குர்ஆனில் மட்டும் அல்ல குர்ஆனோட மட்டும் சேர்க்கிறாங்க. நாங்க கேட்டது என்ன தெரியுமா அல்லா இறக்கி வைத்த இப்ப நீங்க போதுங்கிறீல்ல அதுல மட்டும்ங்கிறது அல்லா குர்ஆனோட தனி வேற இருக்கான்னு அர்த்தம். இவங்க அர்த்தத்தை அப்படியே பேசுகிறாங்க பாருங்க. அல்லா எந்த ஏகத்துவத்தையும் சொல்ல வந்தாலும் அந்த ஆயத்தை அப்படியே முழுகிட்டு அந்த அர்த்தத்தை அப்படியே முழுகிட்டு குர்ஆன் அல்லாஹை குர்ஆனில் மட்டும் சொல்லப்பட்டாலும் இருக்கிறான் குர்ஆன் சொல்லாம் வெளியே சொன்னீங்கன்னு இங்க இருந்து சிரிப்பான். இப்படியா இருந்துச்சு இப்படி இருக்குமா நீங்க வந்து குர்ஆன்ல வந்து சொல்றதுனால மறுபடியும் ஏற்க மாட்டாங்க மூடிடுவோம். குர்ஆன்ல இல்லப்பா அல்லாஹ் உறவு எல்லாம் நம்பா எல்லாம் முஸ்லீம் இருக்கணும் பரவாயில்லையா குர்ஆன் சொல்லி அப்படியே இருப்பான். அல்லாஹை தவிர கடவுளை ஆக்கணுங்கிறாங்க. இதை விளங்க விளங்கினாங்களே என்ன ஆச்சரியமா இருக்கு. இதை வந்து ஒரு சின்ன பிள்ளைகள் சொன்னா கூட சிரிக்கும். இது எப்படி அர்த்தம் வைக்க முடியும். இதுக்கு அர்த்தம் நீங்க விளக்கம் ஆக்க வேண்டாம். இந்த வார்த்தை எழுதி போட்டீங்கன்னா இப்படி அர்த்தம் வராது. இலக்கணம் கூட செய்ய வேணாங்க. இதுக்கு இலக்கணம் கூட நீங்க பார்க்க வேண்டாம். ஒரு தமிழ் வார்த்தை எழுதுங்க. இது சாத்தியம் இல்லை. இது கிறுக்கான இருக்கு. குர்ஆனுக்கு வெளியே சொன்னால பேசுமா சொல்லப்படுவது அல்லாஹை மட்டும் அழைக்கப்பட்டதான் மட்டும் சொல்லப்பட்டார்கள். அடுத்ததா நம்ம இதற்கு முன்னால் உள்ள உரையில அவங்க காட்டிய வசனங்கள்ல வந்து நான்கு மாதங்கள் அதாவது தடை செய்யப்பட்ட மாதங்கள் நான்கு எது போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதங்கள் நான்கு எதுன்னு கேட்கும்போது ஒரு ஏழு எட்டு வசனங்களை பட்டியல் போட்டு வாசிச்சாங்க. அதற்கு நம்ம சார்பில் சொல்லும் போது அவங்க ஹஜ்ஜுடைய மாசங்கள்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த ஹஜ்ஜின் அந்த வாசகமே அதில் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அவர்கள் அடுத்ததா என்ன செய்கிறாங்க அடுத்த வசனத்தை ஆரம்பித்து ஒன்பதாவது அத்தியாயத்தின் மூணாவது வசனத்தில் யோமு ஹஜ்ஜில் அக்பர் அப்படின்னு இருக்குது அப்படின்னு காட்டினாங்க. ஆனால் அவங்க ஆரம்பத்தில் சொன்ன வசனம் என்ன சொன்னால் ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி நாலு ரெண்டு இரநூத்தி பதினேழு அஞ்சு தொண்ணூற்றி ஏழு ஒம்பது அஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வசனங்களை தான் சொல்லி காட்டினாங்க. அவர்கள் சொன்ன அந்த வாசகத்தில் ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்ற வாசகம் இல்லை அதான் சொன்னாங்க. அதற்கடுத்து இப்போ காட்டினாங்களே அதுலேயும் ஹஜ்ஜுடைய மாதங்கள் இல்லை. அதில் என்ன இருக்கு யோமுல் ஹஜ்ஜில் அக்பர் ஹஜ்ஜுல் அக்பருடைய நாள் தான் இருக்கிறத தவிர துல்ஹஜ்ஜுடைய மாதம்னு எங்க இருக்காங்க. அந்த உயர்ந்த பெரிய ஹஜ்ஜுடைய நாள் தான் இருக்குது. இது துல்ஹஜ்ஜி மாதம் என்றும் இல்லை. இதை சொல்லிட்டு அதுக்கடுத்து இதை தொடர்ந்து வரக்கூடிய நான்கு மாதங்கள் அப்படின்னு எங்க இருக்கு குர்ஆன்.
அது வாசகமா ரெண்டு வாசகத்தை அப்படியே சொல்லிட்டு அதற்கு பிறகு என்ன வருதான் தொடர்ந்து ரெண்டு மாதங்கள் நான்கு மாதங்கள் வருகிறது அதை காட்டுங்க அது எப்படிதான் இருக்குது அதான் நான்கு மாதங்கள் நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம் இந்த நான்கு மாதங்கள் தடை செய்யப்படுது இது வாழ்வியல் சம்பந்தப்பட்டது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தோடு பிரச்சனை ஏற்படும் போது சண்டை போட வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது அங்க வந்து சண்டை போடக்கூடாதுன்னு அல்லாஹால நாலு மாதத்தை தடை செய்கிறான் அந்த நான்கு மாதத்தினுடைய பெயர்கள் குர்ஆனில் எங்கு இருக்கிறது குர்ஆன் மட்டுமே போதும் வாழ்க்கை வாழ்வியல் கொள்கை அனைத்திற்கும் குர்ஆன் மட்டுமே போதும் என்று ஆணித்தரமாக சொல்லக்கூடிய நீங்கள் அந்த நான்கு மாதங்களுடைய பெயர்கள் எங்கே இருக்கிறது என்பதை என்ன நீங்கள் தெளிவாக எடுத்துக்காட்டுங்கள் நாம சொன்னோம் இதுவரையிலும் சொல்ல ஆகிரத் வர்ற வரையிலும் சொல்ல முடியாது ஆகிரத் என்ன அங்கே போனாலும் குர்ஆன்ல ஒண்ணு போய் காட்ட முடியாது குர்ஆன்ல இல்லையே இருந்தால் தான் காட்ட முடியும் இங்க என்ன மறுமை நாள் வந்தாலும் சரி மறுமை நாள போய் அங்க இரண்டாலும் சரி இந்த நான்கு மாதங்களுடைய பெயர்களை அவர்கள் ஒருபோதும் சொல்ல முடியாது யாக்கியான செயல் அது அப்படி இது இப்படி அங்கேருந்து வந்தது இங்கேருந்து வந்தது என்று சொல்லலாமே தவிர ஆனால் குர்ஆனிலிருந்து நான்கு மாதங்களுடைய பெயர்களை ஒருபோதும் சொல்ல முடியாது குர்ஆன் அல்லாதவற்றில் இருந்து இன்னொன்றில் இருந்துதான் அவர்கள் காட்ட முடியும் அதிலிருந்து இதை ஒத்துக்கொள்வார்களானால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தங்களுடைய கொள்கையில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் காட்ட முடியலன்னா அவங்களுக்கு தோல்வியை ஒத்துக்கொண்டுகிறார் என்றுதான் பொருள் அதற்கடுத்து இன்னொன்னு சொன்னாங்க ஹஜ்ஜுடைய மாதங்கள் நான்கு குர்ஆனில் இருக்கிறது என்று சொல்லும் போது அப்படி குர்ஆனுடைய வசனங்கள் எங்க இருக்குன்னு கேட்டோம் அங்க சொல்லும் போதே சில வார்த்தைகளை அப்படி எப்படி ரெண்டு ரெண்டு வாசகங்களை கோர்த்து 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 இல்லாததையெல்லாம் நாலு வாசகங்களை சேர்த்து சொல்லிடுறாங்க அப்படி சொல்லும் போது நாம கேள்வி கேட்டோம் நான்கு மாதங்கள் ஹஜ்ஜுடைய மாதங்கள் இருக்கு எங்க இருக்குது அஷூரும் மாலுமாத் அறியப்பட்ட மாதங்கள் தான் இருக்குதே தவிர நான்கு மாதங்கள் இல்லை அறியப்பட்ட மாதங்கள் அஞ்சாவும் இருக்கலாம் ஏழாவும் இருக்கலாம் பன்னெண்டாவும் இருக்கலாம் நான்கு என்று குர்ஆனில் இருக்கிறதுன்னு சொன்னாங்க அங்க சொல்லும் போது அது பொய் அல்லாஹ்வின் மீது இட்டுக்கிட்டு பொய்ய சொல்றாங்க இதற்கு எடுத்து ஆதாரம் காட்டணும்னு நம்ம முன்னாடி சொன்ன ஒரு மணி நேரம் இடைவெளியும் கிடைச்சிட்டோம் உங்களுக்கு நம்ம கேள்வி கேட்டு முடிஞ்சிட்டோம் நாங்களாம் முடிச்சோம் அதற்கு பிறகு ரெண்டாவது தடவை வந்தாங்க வரும்போது ஹஜ்ஜுடைய மாதங்கள் நான்கு தான் அப்படின்னு குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுங்கன்னு சொன்னோம் இதுவரையிலும் காட்டும் இல்ல இல்லாத காரணத்தினால் ஒரு பொய்யை மறைப்பதற்கு ஒன்பது பொய் சொல்ற அல்ஹம்துலில்லா அவங்க கேட்ட கேள்விக்கு எங்களுடைய பதிலை நாங்கள் சொல்லியாச்சு மக்கள் இருதரப்புலையும் அவங்க இருதரப்புலையும் பேசுகிற பேச்ச மக்கள் கேட்பாங்க அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க யார் தெளிவான பதில் சொல்லியிருக்கிறா எந்த யார் விதண்டாவாதம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கிறது மக்கள் முடிவு பண்ணிக்கொள்ளட்டும் ஆனால் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் வாதத்தில் வந்திருக்கிறீங்க நாங்களும் வாதத்தில் வந்திருக்கிறோம் முடிவு பண்ண வேண்டியது கேட்கக்கூடிய மக்கள் தான் நம்மளுடைய நிலை மீண்டும் சொல்கிறோம் குர்ஆன் மட்டுமே மார்க்கம் அதனை தவிர வேறு எதுவும் மார்க்க ஆதாரம் ஆகாதுங்கிறது தான் நம்மளுடைய நிலை அந்த நிலைப்பாட்டில் பல கேள்விகளை கேட்கணும் அதற்குரிய கேள்விகளை இனிமே சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம காத்திருப்போம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் அல்லாஹ் குர்ஆன்ல 108வது 12வது அத்தியாயத்தில் 108வது வசனத்தில் சொல்றாரு குல் கூறும் ஹாதிஹி சபீலி இதுதான் என்னுடைய வழியாகும் அதுவுக்கும் அதுவு இல்லல்லா நான் உங்களை அல்லாவின் பால் அழைக்கிறேன் அல்லா பத்திரத்தின் அன மனித்தபானே நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான ஓர் ஆதாரத்தின் மீது இருக்கிறோம் சுபஹான் அல்லா வமான மினல் முஷ்ரிகீன் அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவர் நாங்கள் இணைவிப்பாளர்கள் இல்லை மேலும் அல்லாஹ் சொன்னார் இதுதான் என்னுடைய நேரான வழியாகும் இதனை தவிர வேறு எதனையும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம் அவ்வாறு நீங்கள் பின்பற்றினால் அது உங்களை நேரான வழியை விட்டும் தடுத்துவிடும் அல்லாஹ் சொல்றாரு அந்த அடிப்படையில் இதனை தவிர வேறு எதையும் நீங்கள் பின்பற்றுவோம் போது நேரான வழியை விட்டு தடுக்கப்படுகிறீர்கள் அந்த அடிப்படையில் எதை குர்ஆன் தடுக்கிறத மிக முக்கியமாக தடுக்கக்கூடியது இணைவைப்பு அந்த இணைவைப்பே உங்களுடைய வணக்க வழிபாடுகளிலும் வாழ்க்கையிலும் கொள்கையிலும் கலந்துவிட்ட பிறகு அதன் சம்பந்தமாக நம்ம கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கு இன்னும் பதில் சொல்லலை ஆனால் கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லலை நாங்கள் பதில் சொல்லலைங்கிற வாதத்தை மட்டும் திரும்ப திரும்ப எடுத்து வச்சு கொண்டிருக்கிறாங்க இல்லாட்டி இன்னொன்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க தலைப்பு விட்டு போயிட்டீங்க தலைப்பு என்ன இது ரெண்டு தரப்பும் அவங்க விவாதங்கள் எடுத்து வைக்கிறாங்க நீங்க உங்க கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்றோம் எங்க கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க மக்கள் முடிவு பண்ணிக்கொள்ள மாட்டார்களா இதை விட்டுட்டு மீண்டும் 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 ஏதோ நாங்கள் பதில் சொல்லலை குர்ஆன்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கொண்டிருக்கிறது மக்கள் போதுமான புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்கள் இன்று வளர்ச்சி பெற்று விட்டார்கள் நாங்கள் சொல்றோம் இந்த குர்ஆனை தவிர வேற எதையும் பின்பற்றக்கூடாதுன்னு எல்லாம் சொல்றாரு இத்தபியூ மா உஞ்சில இலைக்கும் ரப்பிக்கும்
உங்கள் ரட்சகரிடமிருந்து இறக்கப்பட்டதை மட்டும் பின்பற்றுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. இது அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டதுங்கிறதுல உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இது அல்லாத வேறொன்றும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பது உங்கள் வாதமானால் அதற்குரிய ஆதாரங்களை தாருங்கள். குரான் மட்டும் போதாது என்று நீங்கள் குரான்லிருந்து ஒரு ஆதாரம் கூட காட்டல. இந்த ஒரு கேள்வி கிடைக்க, இந்த ஒரு கேள்வி ஹஜ்ஜி மாதங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுட்டு உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஹஜ்ஜி மாதங்கள் நான்கு, அவை துலஹஜ்ஜி, முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல். இவ்வாறு இந்த மாதிரி மனிதர்கள் எழுதிய புத்தகத்துல போல நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஆனா மீண்டும் நினைவூட்டுறேன், இது அல்லாவின் வேதம், அல்லாவின் வார்த்தை. அல்லாஹ் சொல்றத நம்பிக்கையாளர்கள் புரிஞ்சு கொள்ளணும். நம்பிக்கையாளர்கள் புரிந்து கொள்வதை விட்டும் நிறைந்த நம்பிக்கையற்றவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் குரான் தெளிவா சொல்லுது. அந்த அடிப்படையில் குரான் மட்டும் மார்க்கம், அதனை தவிர வேறு எதுவும் மார்க்கம் இல்லை என்பது செல்ல தெளிவாக குரான் இருக்கு. அது எவ்வளோ அக்மல் சொல்லக்கும் தீனுக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி செய்துவிட்டேன் நல்லா சொல்றாரு. அதற்கு பிறகு 300-400 வருடங்கள் கழித்து அல்லது 200-100 வருடங்கள் கழித்து எழுதப்பட்ட வெவ்வேறு புத்தகங்களை நீங்க வச்சு இதே மார்க்க ஆதாரம் கொண்டு வர என்ன நியாயம்? அல்லாஹ் என்கிறார், உட்லுமா ஊகிய இலைக்க மினல் கிதாப், உங்களுக்கு கிதாபில் வேதத்தில் எது இறக்கப்பட்டிருக்கிறதோ, வழியாக வந்து வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதனையே நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்றாரு. நீங்க எது சொல்றீங்க? புத்தகம் இருக்குங்கிறீங்க, புத்தகங்கள் இருக்குங்கிறீங்க. அல்லாஹ் சொல்றாரு புத்தகம் ஒருமை இல்லை, நீங்க எது சொல்றீங்க? புத்தகங்கள்ங்கிறீங்க. தவிர நம்ம குரான்ல இருந்தே புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்களை குரான்ல இருந்து எடுத்து சொல்லும் பொழுது குரான்ல இல்லை இல்லைன்னு மீண்டும் மீண்டும் நீங்க அல்லாஹ் வார்த்தைக்கு மாற்றமா நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் செல்ல தெளிவாக குரான் மட்டுமே மார்க்க ஆதாரம் தெளிவாக சொல்கிறார். அது தம்ம பூர்ணமானதாக இருக்கிறது, தெளிவானதாக இருக்கிறது, முரண்பாடற்றதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் முதல்ல நாங்கள் தான் டாஸ்க் கேட்டோம், அந்த டாஸ்கில் சில கேள்விகள் கேட்டோம். அந்த டாஸ்கில் அந்த கேட்ட கேள்விகளுக்கு இதுவரைக்கும் பதில் வரல. அது டாஸ்க் பிறகு அவங்க பேசினாங்க, அந்த கேள்விக்கு நாங்கள் எங்களுடைய பதிலை சொல்லிட்டோம். இதுதான் எங்கள் பதில் தெளிவாக சொல்கிறோம், குரானில் இருக்குங்கிறத எடுத்து சொல்கிறோம். அது போதிலே நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது ஓகே, அடுத்த விஷயங்களுக்கு வாங்க. தொடர்ந்து ஒரே விஷயத்தில் எங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு சொல்கிறது இடைவெப்பு இல்லையா? யான் நபி சலாம் அலைக்கும், யார் ரசூல் சலாம் அலைக்கும் மௌலூர் ஓதனா தப்பு என்று பிரச்சாரம் பண்ணுற நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபின்னு ஓதனா இடைவெப்பு இல்லை என்று எடுத்துக்கோங்க. முன்னிலை சொல் இல்லைன்னு சொல்லுங்க. உங்களுடைய வாதங்களை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சிவன் லாயிலாக இல்லல்லா வஹதஹு லா ஷரீகலா. அதாவது இந்த குரான்ல முஹம்மது நபி சாட்சி சொல்றதா ஒரு விஷயம் வருதுங்க, அதாவது 6:19. அந்த வசனம் எப்படி வருதுன்னா, சாட்சியத்தில் மிக பெரியது எது என கேளும், அல்லாஹ்வே எனக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியாக இருக்கிறார், இந்த குரான் எனக்கு வகி மூலம் அருளப்பட்டது அப்படின்னு இந்த விஷயம் வருது. அதாவது சாட்சியிலே பெரிய சாட்சி எதுன்னு கேளுங்க, அல்லாஹ் தான் இருக்கிறதுல பெரிய சாட்சி, ஏன்னா இந்த குரான் எனக்கு வகியாக அருளப்பட்டது அப்படின்னு சொல்லி முஹம்மது நபி சொல்றாங்க. 6:19 இந்த வசனம் முழுசா பார்ப்போம். இந்த குரான் எனக்கு வகியாக அருளப்பட்டதுன்னு சொல்லிட்டு இதை கொண்டு, எதை கொண்டு, இதெல்லாம் மற்ற விஷயத்தெல்லாம் கொண்டு கிடையாது, இதை கொண்டு, இதை கொண்டு உங்களையும் இதை அடைந்தவர்களையும் நாம் அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக நிச்சயமாக வணக்கத்திற்குரிய வேறு தெய்வங்கள் அல்லாஹ்வுடன் இருப்பதாக நீங்கள் சாட்சி கூற முடியுமா? இல்லை, நான் சாட்சி சொல்ல முடியாது என்று கூறுகிறார்கள். வணக்கத்திற்குரியவர் நிச்சயமாக அவர் ஒருவர் தான், அவருக்கு நீங்கள் இணை வைப்பதிலிருந்து நான் நிச்சயமாக விலகிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இடம் வருதுங்க. அதாவது இந்த இடத்துல 6:19 மொத்தம் 3 விஷயம் சொல்லப்படுது. அல்லாஹ் இந்த குரானுக்கு சாட்சியா இருக்காங்கன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இந்த குரான் முஹம்மது நபிக்கு வகையாக அறிவிக்கப்பட்டுச்சுன்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இந்த குரான் முஹம்மது நபிக்கு வகையாக அறிவிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த விஷயமா எதை சொல்றாங்கன்னா, அல்லாஹை தவிர்த்து வேறு கடவுள் இருக்காரான்னு கேளுங்கன்னு சொல்றாரு. இதை கொண்டு அதான் அல்லாஹை தவிர வேற கடவுள் இருக்காரான்னு கேட்க சொல்றாங்க. மேலும் இந்த குரான் யாரெல்லாம் சென்றடையுதோ அவங்களும் இதை தான் ஃபாலோ பண்ணணும்ன்ற விஷயமும் இதில் சொல்லுது. இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கேள்வியா எல்லாம் என்ன வைக்கிறாங்கன்னா, அல்லாஹை தவிர வேற கடவுள் இருக்காங்களா கேளுங்கன்னு சொல்றாரு. நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த புக்கை தவிர்த்து வேற மனிதர்களோட சொல்ல ஃபாலோ பண்ணா அது வந்து இணை வைப்புன்னு இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க. அல்லாஹை தவிர வேற கடவுள் இருக்காரான்னு கேட்கறது எதை சொல்லி கேட்கிறாருன்னா, இந்த குரானை கொண்டு எச்சரிக்கிறேன் நான் சொல்லிட்டு இதல்லாத விஷயத்தை சொல்லி சொல்லும் போது இந்த விஷயத்தை சொல்றாரு. 6:19 மேலும் 45:6 அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வசனங்கள் சத்தியத்தாலும் நியாயத்தாலும் நிரப்பப்பட்டிருச்சு,
ஏனா இதெல்லாம் வேற எந்த செய்தியே இந்த மனிதர்கள் ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின ஒரு கேள்வியே அல்லாஹ் கேக்குறாங்க குர்ஆன்ல இதுக்கு என்ன பதில் சொல்லப் போறீங்க அதாவது ஒரே ஒரே ஒரு क्वेश्चन வச்சிருக்கிறது அதே நம்ம பதில் சொல்லிட்டா அது உங்களுக்கு அதாவது அல்லாஹ் முதல்ல குர்ஆன்ல ஒரு கிரைட்டரியா சொல்றாங்க இத நம்புறவனுக்கு தான் நம்ம இத வந்து விளக்குவோம்னு சொல்றாங்க இத நீங்க நம்பலன்னு முதல்ல நல்லா தெரியும் அல்லாஹ்வோட வசனங்கள் அந்த விளக்கங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு அது உங்களுக்கு புரியலன்னு முதல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது குர்ஆன் மட்டும் போதாது மேலும் பலசே ஞாபகப்படுத்துறேன் குர்ஆன் மட்டும் போதாதுன்னு குர்ஆனே காட்டுதுன்னு சொல்றீங்க ஆரம்பத்துல ஏன் இன்னும் ஒரு அந்த காட்டவே மாட்டேங்கிறீங்க குர்ஆன் மட்டும் போதாதுன்னு எங்க காட்டுங்க குர்ஆன்ல இருந்து எங்க காட்டவே மாட்டேங்கிறீங்க குர்ஆனே சொல்லுது குர்ஆனே சொல்லுது குர்ஆனே சொல்லுது வாயில மட்டும் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க வசனங்கள்ல காட்டுங்க குர்ஆன் மட்டும் போதாதுன்னு குர்ஆன் சொல்லுதுன்னு அது ஏன் இன்ன வரைக்கும் காட்டல இப்ப வரைக்கும் காட்டல அது இல்லாம குர்ஆனி வகதவு அது மேட்ரு ஒரு சரியான காமெடி மேட்டரா இருக்கு அதாவது குர்ஆனில் உள்ளபடி மட்டும் உன்னுடைய ரட்சகரை போதித்தால் அவன் ஓடிடுறான்றது அது விஷயம் 17:46 அதாவது 39:45 எடுத்து பாருங்க அல்லாஹு வகதவு அல்லாஹ் மட்டும் சொன்னா அவனுடைய நெஞ்சம் குமுறுது மேலும் மற்றவங்களை சேர்த்தா அவன் வந்து சந்தோஷம் அடைகிறான்னு 39:45 சொல்லுதுங்க அந்த அரபியில் எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹு வகதகுன்னு தெளிவா வருது இந்த 17:46 குர்ஆனி வகதகுன்னு நல்லா போடுறாரு அந்த இடத்துல என்ன சொல்றாரு இந்த குர்ஆனை மட்டும் கொண்டு உன்னோட ரட்சகரை போதிச்சா அவன் ஓடிடுவான்னு சொல்லுது தெளிவா அது குர்ஆனை மட்டும் கொண்டு அல்லாஹ் போதிக்கிறதுனா எப்படிங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும் குர்ஆனை மட்டும் கொண்டுனா லா இலாஹ இல்ல முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லக்கூடாது குர்ஆனை மட்டும் கொண்டு உன்னோட ரட்சகரை போதிச்சனா அவன் ஓடிடுவான்னு சொல்லுது 17:46 ரொம்ப தெளிவா இருக்கு அவ்வளவு அரபி ஞானம் எங்களுக்கு இல்லை ஆனால் பார்க்கும்போது ஓரளவுக்கு புரியுது ஏன்னா அப்படி இருக்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா இன்னைக்கு நெஞ்சம் குமுறுது கூட ஒரு மனிதரோட பேரை சேர்த்தாதான் அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க ஏன்னா இப்ப கரெக்டா திரும்ப சொல்லுங்க 17:46 என்ன பதில் 45:5 எல்லாம் சொல்றாரு இதெல்லாம் எந்த அதிசயத்தை பின்பற்ற போறீங்க நல்லா கேட்கிறாரு நாங்க கேட்கல அல்லாத கேட்கிறாருங்க வைதா துக்கிர அல்லாஹு வஹதஹு அங்க அல்லாஹு வஹதஹுன்னு தெளிவா வருது இங்க என்ன வருது வைதா தக்கர்த்த ரப்பக்க வஹதஹு ஃபில் குர்ஆன் வரல தவறு சொன்ன மாதிரி வைதா தக்கர்த்த ரப்பக்க ஃபில் குர்ஆன் ரப்பக்க வஹதஹு ஃபில் குர்ஆன் அப்படின்னா உமது ரட்சகர் ஒருவரை மட்டும் குர்ஆனில் உள்ளபடி நீங்க சொல்ற மொழிவே போதும் ஆனா வைதா தக்கர்த்த ரப்பக்க ஃபில் குர்ஆனி வஹதஹுங்கிறத நல்லா தெளிவா சொல்றாரு குர்ஆனில் உள்ளபடி மட்டும் உமது ரட்சகரை நினைவு கூர்ந்தால் அவர்கள் புரண்டு புறம் காட்டி திரும்பி ஓடி விடுவார்கள் அப்படிங்கறத இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் அல்லாஹ் மட்டும் என்று சொன்னால் கடவுள் ஒருவர் என்று சொன்னால் யாரும் ஓடிவிட போவதில்லை ஆனால் கடவுளை குர்ஆனில் உள்ளபடி மட்டும் சொன்னால் எல்லாரும் ஓடுறத யதார்த்தமா பார்க்கணும் சரி அதாவதுங்க ஏற்கனவே நம்ம கேள்வி எடுத்தது சொல்ல மாட்டாங்க இதை மாதிரி தான் நம்ம எந்த கேள்வியாக இருந்தாலும் சொல்லலாம் நம்ம இது மாதிரி ஒரு கேள்வியோட விட்டு போக முடியாது நிறைய கேள்வி இருக்கு அதாவது நம்ம வந்து சொல்ல இந்த ஒன்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் அடுத்த பாப்பனும் வந்தோம் இந்த ஒன்னையும் சொல்லணும் கேமராவில் அவங்களும் சொல்ல முடியாது குழந்தைகள் இல்லையே அவன் என்ன கேட்டாரு குழந்தை மட்டும் இங்கே இருக்கு நம்மளுக்கு நம்ம கேட்ட கேள்வியை மட்டும் திரும்பி கேட்டு கிடைக்காரு நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால் அது 4 மாதம் என்னென்ன மாதம்னு குழந்தை காட்டணும் வெரி சிம்பிள் இதை அவங்க காட்ட மாட்டாங்க நம்ம கேமராவில் வரையில் இவங்க காட்ட மாட்டாங்கிறது அடுத்தவன் பேசாம இருக்க முடியுமா அடுத்து இன்னொரு கேள்வி குர்ஆனில் இவர்கள் குர்ஆன் மட்டும் போதாது குர்ஆன் வேண்டும் குர்ஆன் மட்டும் போதாது என்பதற்கு குர்ஆன்ல இருந்து இன்னொரு கேள்வி குர்ஆன்ல இருந்து இன்னொரு கேள்வி பாருங்க ஏற்க என்ன கேள்வி கேட்டோம் 4 மாதம் எது எது 4 மாதம் என்று குர்ஆன் இருக்கிறது எது எது என்பதை குர்ஆனில் காட்டணும் காட்டுற இது மாதிரி இன்னொரு கேள்வி பாருங்க நல்லா சொல்றான் ஆண்கள் ஆணுக்கு அதாவது ஆணுக்கு சொத்து விஷயம் இது சொத்து பிரிக்கிறது இருக்கா இல்லையா அது உள்ள சமாச்சாரம் ஒரு ஆணுக்கு 2 பெண்களுடைய சொத்து அப்படிங்கிற 2 பொம்பளைக்கு எவ்வளவு பங்கோ அது ஒரு ஆம்பளைக்கு உண்டு சொத்துல சொல்லிட்டு பெயின் குன்ன நிசான் பொம்பளையா பொம்பளை இருக்கு பெயின் குன்ன நிசான் பௌக்கசனத்தையும் பலகுன்ன புதுசா மாத்தறக்க வெயில் காலத்துமாக எத்தனை பிரதான விஷயம் ஒரு ஆள் மூதா பேர் வாரிசு வந்து ஒரு பொம்பளை பிள்ளைதான் இருக்கு எத்தனை மையத்துக்கு எத்தனை குழந்தை இருக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா
அந்த சொத்தில் பாதியை கொடுங்கள் அல்லாஹ் சொன்னான். ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா அவருடைய சொத்தில் பாதியை கொடுங்க, மையத்தினுடைய சொத்தில் பாதியை கொடுங்க. சரி, அதுக்கடுத்து ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்தா அவ்வளவு கொடுங்க, அதுக்கு மேல இருந்தா அவ்வளவு கொடுங்கன்னா கேள்வி இல்லைங்க. நல்லா கேள்வி என்னங்க, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க நீங்க. அந்த கேள்வி அவர்கள் புரிஞ்சு பதில் சொல்றாங்களான்னு வரீங்க. கேள்வி என்னன்னா, ஒரு மையத்தினுடைய ஒரு மகள் இருக்கு பொம்பளை பிள்ளை, அந்த மையத்தினுடைய சொத்துல சரி பாதி அந்த பொம்பளை பிள்ளைக்கு, சரி பாதி அந்த பொம்பளை பிள்ளைக்கு. ரெண்டு குழந்தை இருந்தால் இவ்வளவு கொடுங்க, ரெண்டுக்கு மேல இருந்தா இவ்வளவு கொடுங்க அப்படின்னா ஒண்ணுக்கு அப்படி அதுக்கு மேல எல்லாமே அப்படின்னு வழங்கலாம். அல்லாஹ் என்ன சொல்றானா, ஒரு குழந்தை இருந்தால் இவ்வளவு, ரெண்டுக்கு மேல இருந்தால் இவ்வளவு, ரெண்டுக்கு அவ்வளவுன்னு சொல்லல, அதாவது ஒண்ணுக்கு இவ்வளவு கொடுங்க. ஒண்ணுக்கு மேல எப்படி இருந்தா சொன்னா ரெண்டு சொல்லிட்டான் அர்த்தம். நல்லா கவனிக்க நீங்க, ஒண்ணுக்கு ஒரு குழந்தையா இருந்தா இவ்வளவு கொடுங்க, ஒண்ணுக்கு மேல இருந்தா அது ரெண்டுக்கும் சொல்லியாச்சும் அர்த்தம். ஒண்ணுக்கு மேல இருந்தா எப்படி கொடுங்க சொன்னா ரெண்டுக்கும் சொல்லியாச்சும் அர்த்தம். அல்லாஹ் என்ன செய்யறானா, ஒண்ணு இருந்தா அவ்வளவு கொடுங்க, அடுத்து என்ன செய்யலாம், ரெண்டுக்கு மேல மூணு இருந்தா, ஒண்ணுக்கு இருந்தா இப்படி கொடுங்க, அதுக்கு மேல கொண்டு ரெண்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா கவனிக்கணும் கேள்விய, ஒண்ணு இருந்தால் இவ்வளவு கொடுங்கள், ரெண்டுக்கு மேல இருந்தால் இவ்வளவு கொடுங்கள், ரெண்டுக்கு எவ்வளவுன்னு சொல்லல, போறாங்க ரெண்டுக்கு எவ்வளவு, ஒரு குழந்தை இருந்தால் இவ்வளவு கொடுங்கள் சொல்லிட்டு அதுக்கு மேல அவ்வளவு கொடுங்கன்னா ரெண்டு வரலான்னு எல்லாம் அது பர்டிகுலரா குறிப்பிட்டு குரான் மட்டும் போதாது, இந்த ரெண்ட சொல்லாமலே குரான் பத்தாது என்பதை புரிஞ்சுக்கணும். குரானும் வேணும் இது மட்டும் பத்தாது என்பதை தெரிந்து கொள்ளணும். நல்லா வேணும் விட்டுட்டு போற மாதிரி இருக்கு. ஒண்ணு ஒரு குழந்தை இருந்தால் இவ்வளவு கொடுங்க, ரெண்டுக்கு மேல இருந்தா அவ்வளவு கொடுங்க, ரெண்டுக்கு எவ்வளவு சொல்லுங்க, ரெண்டுக்கு எவ்வளவு சொல்ல வச்சுக்கிறாங்க. இது ரெண்டாவது கேள்வி. ஏற்கனவே ஒரு கேள்வி இருக்குது, நான்கு புனிதமான நான்கு மாதங்க பேரு என்னென்ன அதையும் சொல்லணும். இதை நீங்கள் நிறைய கேள்வி மாதிரி, இது மாதிரி நிறைய கேள்வி இருக்கு, அத்தனையும் சொல்லணும். தலைப்பில் சம்பந்தப்பட்ட கேள்வியை நாங்க கேட்கிறோம், கேட்டுட்டு பதில் இல்லைங்கிறோம். நீங்க தலைப்புக்கு சம்பந்தப்படாத கேள்வி கேட்டு பதில் இல்லைங்கிறீங்க, அதையும் சம்பந்தம் இல்லாவிட்டாலும் இதை நீங்கள் சொல்லிவிட்டால் நாங்கள் அதை சொல்லுவோம், நீ சொல்லாவிட்டாலும் பேசுறாங்க சொல்லுவோம். அவங்க பேசும்போது அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை எடுத்து வச்சாங்க. அதை வந்து அவங்க வேண்டுமானால் முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கலாம், அது அவங்களுக்கு கை வந்த கலையா இருக்கலாம், அது நம்மளுக்கு பத்தி ஆட்சேபனை இல்லை. ஆனா அவங்க சொன்னது என்னது, நம்ம என்ன கேள்வி கேட்டோம், அதுக்கு அவங்க என்ன பதில் வச்சாங்க அப்படிங்கறது மட்டும் ஒரே ஒரு ஞாபகப்படுத்திக்கிறேன். அவங்கள்ட்ட வந்து நாம கேட்டது, நாலு மாசம் புனித மிக்க மாசம் நீங்க சொன்னீங்களே, அந்த நாலு மாசம் எது அப்படின்னோம். நாங்க பதில் சொல்லிட்டோம், நாங்கள என்ன பதில் சொன்னாங்க, நாலு மாசங்கிறது அந்த முஹர்ரம், துல்ஹஜ், முஹர்ரம், சஃபர், ரபீல் அவ்வல். நாங்க இதுதான் அவங்க சொன்ன பதில், இது எல்லாத்துக்குமே தெரியும். நாம கேட்டது நாலு மாசம் என்னன்னு கேட்டோம், அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா, துல்ஹஜ், முஹர்ரம், சஃபர், ரபீல் அவ்வல் அப்படின்னாங்க. இதை திரும்ப நாம இன்னொருக்கு கேட்டோம், இது குரான்ல இருந்து சொல்றீங்களா, உங்களுடைய சொந்த கருத்தா அப்படின்னு கேட்டோம், குரான்ல இருந்துதான் சொன்ன நாங்க. குரான்ல இருந்துதான் அந்த ஆயத்துடைய நம்பர் என்ன, அது குரான்ல எங்க இருக்குது அப்படின்னு கேட்டோம், அதுக்கு இதுவரை பதில் வரல. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, குரான் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்களே, அந்த வாதத்தை வைத்தவர்களே, குரான்ல குரானுக்கு வெளியில இருந்து ஆதாரத்தை காட்டுதாங்க. இது ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம், குரானுக்கு வெளியில இருந்து ஆதாரத்தை காட்டிட்டு இருக்கிறாங்க. மஹர்ரம்ங்கிற வார்த்தை இருக்குதா குரான்ல இருந்து, அதை நாங்க கேட்டோம். ரபீல் அவ்வல்ங்கிற வார்த்தை குரான்ல இருக்குதா, எடுத்துக்காட்டுங்கன்னு கேட்டோமே. அல்லது வந்து மற்ற மாசம் சொன்னீங்க, அது குரான்ல இருக்குதா, எடுத்துக்காட்டுங்கன்னு கேட்டோம். நீங்க என்ன பதில் சொல்றீங்க, நாங்க சொல்லிட்டோம், சொல்லிட்டீங்களா, ஏத்துக்கிடுவோமா, ஒத்துக்கிடுவோமா, சேலஞ்சு பண்ணுவோமா? ஒத்துக்கிட்டீங்கன்னா குரானுக்கு வெளியில இருந்து ஆதாரத்தை காட்டினீங்களே தவிர, குரான்ல உள்ள இருந்து நீங்க ஆதாரத்தை காட்டவே இல்லை. வேணா சேலஞ்சு பண்ணிக்கிடுவோம், சவால் விட்டுக்கிடுவோம். குரானுக்கு வெளியில இருந்து காட்டினீங்களா, குரானுக்கு உள்ள இருந்து காட்டினீங்களா? கேள்வியாதான், குரான் மட்டும் போதும் என்று நீங்க வாதம் பண்ணக்கூடியவங்க, எல்லா விஷயம் குரான்ல தெளிவாக இருக்குது, எல்லா விஷயம் குரான் விவரிக்குது, அதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்குதுன்னா சொல்லக்கூடியவங்க, இந்த நாலு மாசத்துக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே, இதுதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போக வேண்டியதானே, இதுதான் நான் கேட்கறது. ரெண்டாவது, திரும்பவும் பழைய வழி, இத்தபியுமா உந்திலை இலைக்கும் புத்துலுமா ஊகிய இலைக்க, இந்த ஆயத்தெல்லாம் படிக்கிறாங்க. இதை படிக்கும் போது அர்த்தத்துல மட்டும் ரொம்ப சமர்த்தம் ஒரு பித்தலாட்டம் பண்ணிட்டு போயிடறாங்க, அர்த்தத்துல பித்தலாட்டம் பண்றாங்க. அது என்ன, நான் சொல்றேன், இத்தபியும் உந்தில இலைக்கும், உங்களுக்கு இறைக்கி அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், உங்களுக்கு இறைக்கி அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், இப்படிதான் இருக்குது. அர்த்தம் என்ன வைப்பாங்க தெரியுமா, உங்களுக்கு இறைக்கி அருளப்பட்ட குரானை மட்டும் பின்பற்றுங்கள். எங்க இருக்குது,
எங்கே இருக்குது சொல்லுங்க எடுத்து காட்டுங்க என்ன ஆயத்தை படிச்சுட்டு அர்த்தம் வைக்க மட்டும் உங்க இஷ்டத்துக்கு அர்த்தம் வச்சுட்டு போறீங்களா இது பித்தலாட்டம் இல்லையா எதை நீங்கள் ஆயத்தாக வைக்கிறீர்களோ எதை நீங்க முன் வைக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் நேரடியாக பொருள் வைங்க பொருள் வச்சா தெரியும்ல ஆயத்தை படிக்கிறது ஒண்ணு வைக்கக்கூடிய அர்த்தம் ஒண்ணு குர்ஆன் மட்டும் பின்பற்றணும் குர்ஆன் மட்டும் பின்பற்றணும் அல்லாஹ் எங்க சொல்லியிருக்கிறான் இன்னொருக்கு சொல்றேன் உத்துலமா ஊகிய இலைக்க நபிய உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த வகையை நீங்கள் உங்களுக்கு எதை நாம் வகையாக அறிவிக்கப்படுகிறதோ அதை மட்டும் ஓதுங்க இருக்குது வகையாக அறிவிக்கப்படுவதை ஓதுங்க இருக்குது அது குர்ஆன் மட்டும் எங்க இருக்குது இதானங்க நாங்க காலில இருந்து கேட்டிருக்கிறதுங்க குர்ஆன் மட்டும் எங்க இருக்குது ஆயத்தை காட்டினியல்ல நீங்க சொன்ன அந்த வாதத்திற்கு நீங்க வச்ச அந்த அர்த்தம் அந்த ஆயத்தில் எந்த இடத்தில் அந்த மட்டுங்கிற வார்த்தை இருக்குது ஒன்னே ஒண்ணு காட்டினீங்க அதுவும் சரியில்லைன்னு நாங்க சொன்னோம் மறுத்தோம் அந்த இத வந்து நீங்க வந்து நிரூபிக்கணும் இலைக்கும்னா அது எதை வச்சு நீங்க சொன்னீங்க இப்படி தப்பான அர்த்தம்னா வைக்க கூடாது ஏன்னா நீங்களும் ஏத்திருக்கிறீ குர்ஆனுக்கு மாற்றமாக பேசினால் அது பெரிய பாவம்னு உங்களுக்கு தெரியும் குர்ஆன்ல இல்லாத ஒன்ன சொன்னா அது ஒரு பெரிய பாவம்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி சொல்றீங்கன்னா இதை நாங்க பித்தலாட்டம்னு சொல்ல முடியும் குர்ஆன்ல இல்லாத ஒண்ணுதான் நீங்க சொல்றீங்க குர்ஆன்ல இங்க வந்து மா உங்களை இலைக்கும் தானே இருக்குது குர்ஆன் மட்டும்னு எங்க இருக்குது இதை நீங்க தெளிவாக எடுத்து காட்டுங்க அப்புறம் பாருங்க அடுத்ததா அவர்கள் இந்த நான்கு மாதம் எந்த பெயர் என்னன்னு நம்ம கேட்டதுக்கு அதுக்கு அப்பப்போ சொல்லிட்டே இருக்கிறாங்க இது மனிதன் புத்தகத்தை மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது அது அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு இடத்துல பேசும்போது திபியானல் நீ குள்ளி செய்யல் ஒவ்வொன்றையும் ரொம்ப தெளிவாக விளக்குகிறதுன்னு வேற பேசிக்கிறாங்க குர்ஆன் இல்லாது எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அப்புறம் பார்த்தா மனிதன் புத்தகத்தை மாதிரி தெளிவா இப்படி இப்படி இருக்கிறேன்னு நீங்க பார்க்கக்கூடாது ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு பேசுகிறார்கள் எல்லாமே தெளிவா கிளியரா ரொம்ப சுத்தமா என்ன செய்யுது அதில் இருக்கிறது என்று சொல்றாங்க ஆமா மனிதன் வந்து தெளிவா பேசுவான் ஆனா அல்லாஹ்வால் தெளிவாக என்ன செய்ய முடியாது பேச முடியாது தெளிவா அல்லாஹ் சொல்ல மாட்டான் அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய அந்த தன்மை அவனுடைய விளக்கும் தன்மையே குறைபடுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியல அவங்களுடைய அந்த தலைப்புக்கு எதிராக இருக்கிறது என்பதின் காரணத்தினால் அவங்க இந்த மாதிரி பேசிட்டு போறாங்க அதற்கடுத்து இன்னொன்று நடத்தினா குர்ஆன் மட்டும் போதாது என்பதற்கு குர்ஆனுடைய வசனத்தில் இருந்து காட்டினீங்களா இது நான்கு மாதம் நான்கு மாதங்கள் எதுன்னு கேட்டோம் நீ குர்ஆன் மட்டும் போதும் நீங்க சொல்றீங்களே குர்ஆன்ல தான் நான்கு மாதங்கள் இருக்குது போதும்னு சொன்னா அந்த நான்கு மாதங்களை குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுங்க அப்போ இல்லை என்று சொன்னால் குர்ஆன் போதாதுன்னு அர்த்தம் இது கூட வழங்க தெரியல ஒரு சாதாரண ஒரு மனிதன் வழங்கக்கூடிய ஒன்று இதுல எல்லா பொருளும் இருக்குது அப்படின்னு சொன்னா எப்பா இந்த ஒரு பொருள் இல்லையே அப்படின்னு பொருள் காட்டுங்க